ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் வங்கித்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது, சுய உதவி குழுக்களுக்கு மானியத்துடன் கடன் உதவி வழங்குவது, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனிடையே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் 11.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 5 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், தஞ்சாவூரில் அரசு பணிபுரியும் மகளிர் விடுதி, அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகத்தில் பல்நோக்கு கூடம், சென்னை அரசினர் கூர்நோக்கு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்.